நான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரொக்கோலி ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு ப்ரொக்கோலியை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 3-4 பல் பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், பட் வெரி டேஸ்டி. அட் த சேம் டைம் எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட், இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டியில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில் நல்லா பிணைஞ்சிக்கலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கடலை மாவும் போட்டுக்கலாம். ப்ரோக்கலியை நல்லா ஃபைன் பீஸஸாக கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம போட்ட ரெட் சில்லி பவுடர், உப்பு, கடலை மாவு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம தோசைக்கல்லை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. நம்ம போட்ட ரெட் சில்லி பவுடர், உப்பு, கடலை மாவு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம தோசைக்கல்லை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தோசைக்கல்லில் தட்டி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை கடலெண்ணெயோ ஊற்றி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரோக்கோலி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. டொமேட்டோ சாஸ் இல்லை கெச்சப் இல்லை எனி டிப் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நல்ல லோ ஃப்ளேம்லேயே ரெண்டாவது பக்கமும் நல்லா செவக்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். யம்மியான, ரொம்ப ஹெல்த்தியான, நியூட்ரிஷியஸ் ப்ரோக்கோலி ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.